நாகர்கோவில் செயின்ட் சேவியர்ஸ் காலேஜில் வந்து இந்த இது நடக்குது, குமரி ஐம்பெரும் விழா இதோ நடக்குது. கலந்த பழைய குமரியை மீட்டெடுப்போம்னு அந்த பழைய உணவுப் பொருட்கள் விளை பொருட்கள் எல்லாம் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. இதோட சேர்த்து ஒரு அறிவியல் மாநாடு நடப்பதாக சொன்னாங்க. நிறைய கடை வச்சுருந்தாங்க, அந்த உணவுப் பொருட்கள் மற்றபடி அந்த வர்மக்கலை பற்றி, அது நானும் போனேன், அவன் ஃப்ரீயாகவே வர்மக்கலை பற்றி மசாஜ் கொஞ்சம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பரவாயில்ல. அப்புறமா ஒரு எண்ணெய் தந்தாங்க, அவங்க வந்து அந்த எண்ணெய் 7 நாள் போடுங்க சரியாகுன்னு சொன்னாங்க. அப்புறமா ஏதாவது வர்மக்கலை பற்றி படிப்பு படிக்கணும்னா இங்கே வாங்கன்னு சொன்னாங்க. வீக்லி 2 டேஸ் கிளாஸ் நடக்கும், 1 இயருக்கு 40,000 சார்ஜுன்னு சொன்னாங்க. மூரியா வர்மக்கலை தான் அவங்க தற்காப்பு கலைகள்னு சொல்லி கொடுக்குறாங்களாம். இந்த வாழ்வீச்சு, சிலம்பம், அந்த மாதிரியான அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கும் வேணால் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுவீங்க. மூரியா பேரில் குமரியில் நிறைய இருக்குது. கன்னியாகுமரி ஒரு பார்க்கிங்கில் மூரியா பார்க் மாதிரி, கணபதிபுரத்தில் லெமூர் பீச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதோடய காண்டாக்ட் நம்பர், நீங்கள் பார்த்து எடுத்து பண்ணிக்கிங்க. அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த காண்டாக்ட் நம்பரை ஜூம் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணணும்னா பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே லெமூரியா வர்மக்கலைன்னு, லெமூரியா கண்டு அழிஞ்சு போச்சுன்னு அது ஒரு தியரி தான் இருக்குது, இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. மலேசியாவில் ஒரு லெமூர்னு ஒரு இடம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அந்த தியரி வந்த பிறகு ஓகே, அது குமரிக்கு தெற்கே இருந்ததுனால என்ன தெரியல. கன்னியாகுமரியில் லெமூரியான்னு ஒரு துணிக்கடை இருக்குது, நல்ல லெமூரியா பேர் கன்னியாகுமரியில் நிறைய இடங்கள்ல இருக்குது. இதில் திணை மாவு, குதிரை வாரி, இந்த புட்டுக்குள்ள மாவு செஞ்சு வச்சுருந்தாங்க. இதே இது நாங்கள் மேக்ஸிமம் இந்த இதில் போர்ட்டிஸ்லாம் இது மாதிரி இருக்குது, நாங்கள் அதனால் வாங்கினதுனால இங்கே வாங்கலை. ஏதோ ஒன்று வாங்கினதா ஞாபகம் இருக்குது. இங்கே அந்த தேங்காய் இருக்குல்ல, தேங்காயிலேருந்து அந்த தேங்காய் பூ இருக்குல்ல, அதே ஒரு கேக் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. நான் வாங்கினேன், ஒரு 10 கிட்ட வாங்கினேன், சூப்பராக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு இருந்தேன், அப்புறமா சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். இங்கேயே இதில் இதயம் காப்போன்னு வச்சுருந்தாங்க, அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே புட்டு நல்லா ஃபேமஸ் உணவு இங்கே காலையில், அதனால் புட்டு மாவு வச்சுருந்தாங்க. பக்கத்தில் உணவு கடைகளெல்லாம் இருந்தது. இந்த மாதிரி நல்ல மக்கள்லாம் நிறைய உணவுகளை எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. இங்கே கஞ்சி இந்த கடையில் விற்றாங்கன்னு நினைக்கிறேன், பழங்கஞ்சி எல்லாரும் இங்கே பழஞ்சின்னு சொன்னாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2-3 ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் கொஞ்சம் பேச்சு வித்தியாசப்படும். எங்கள் ஊரில் எல்லாம் பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்க, கடற்கரை ஓரத்தில். இங்கே வந்து பழஞ்சின்னு சொன்னாங்க. அதில் வந்து கிழங்கு கூட்டு, மீன் கறியை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா படித்தவங்க எல்லாம் வாங்கினாங்க. அப்புறம் இளநி கடை, பழத்தை எல்லாம் சந்தையிலே கிடைக்கக்கூடிய பழத்தை எல்லாம் இங்கே வச்சு விற்றுட்ருந்தாங்க. எப்படியும் மக்களுக்கு நல்ல விற்பனை கிடைச்சா நல்லது. இது வந்து எப்போ இது வந்து 26, 27, 28 3 நாள் நடக்குதுன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது. அதை பார்த்து தான் 26ஆம் தேதி லீவ் ஆனதுனால நாங்கள் போனோம். இதுதான் ஒரிஜினல். இளநீ, பதநீர் எல்லாம் கொடுத்தாங்க. இங்கே லோக்கல் பாசையில் அக்காரின்னு சொல்லுவாங்க, மக்கள் வாங்கி கொடுத்தாங்க. நானும் வாங்கி கொடுத்தேன், தண்ணி கலந்ததோன்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. அந்த அளவு எஃபெக்ட் இல்லை, ஆனால் இதுதான் ஒரிஜினலாக இருக்கும் எனக்கு தெரியல. சின்ன வயசில் குடித்த அளவு எஃபெக்ட் இல்லை. அதில் சுண்ணாம்பு நிறைய போடுவாங்க, இதில் போட மாட்டாங்க போல. ஒரு லேடி வந்து கேட்டாங்க, இது நான் கொண்டு போன சாயங்காலம் இருக்குமா, நல்ல இருக்காதுன்னு இவர் சொன்னார். இங்கே மாங்காய் வாங்கியா, நான் வந்து மாங்காய். இந்த காலேஜ் வந்து மலையடி வாரத்தில் இருந்ததுனால குரங்கு சேட்டை நல்லா இருந்தது. அந்த லேடிஸ் எல்லாம் குரங்கை கண்டு வெரைட்டி அடித்தாங்க, வீடியோ எல்லாம் எடுத்தாங்க. அங்கே பைக் பார்க்கிங் பண்ண இடத்துலையும் சில பைக்கில் அந்த பைக்கு மேலே சாதனை வைக்க இருக்கும் கவரு, அதையெல்லாம் ஓப்பன் பண்ணி குரங்கு பார்த்துருந்தேன். நம்ம பைக் சீட்டையும் கடிச்சிருமோன்னு நினச்சேன், பார்த்தா கடிக்கல. நம்ம ஸ்கூட்டி ஆனதுனால அதை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. காலேஜ் மலையடி வாரத்தில் இருக்குது. அந்த மலை நம்ம பார்த்தோம் இல்லை, அது பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த மலைக்கு. இதுக்கு இடையில ரோடு வேறு இருக்குது. நான் அந்த ரோட்லேருந்து தான் இங்கே ரைட் கட் எடுத்து உள்ளே வந்தேன். புக் ஸ்டோர்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே பேசிகிட்டு இருந்தார்ல, அவர் நல்லா பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு, ஒரு வரலாற்றை படிப்பதற்கு சமம்னு சொன்னார். தேனும் இருந்தது, நான் தேனடை இருந்தால் வாங்கலான்னு பார்த்தேன், தேனடை இல்லை. 2-3 புக் ஸ்டோர் வச்சுருந்தாங்க, பரவாயில்லை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலே இவ்வளோ படிக்கக்கூடியவங்க இருக்காங்களே, என்ன வச்சா
புத்தகம் படிக்கக்கூடியவங்க இருக்காங்கன்னு நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் இருக்கும்போது யாருமே வாங்கலை, வாங்கினா நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை அவங்க சரி அவங்க சொந்த காசை போட்டு இப்போ தான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் போதிய ஆதரவு கிடைச்சதா இல்லையான்னு தெரியல. இந்த இரண்டு வழியில் பறக்கின்ற பழங்கள் சிறு சிறு பட்டாம்பூச்சியும் அத்தனை பொருட்களும் உங்களுக்காக இதோ இலவசமாக காசு கொடுத்து வாங்க. இயற்கை பத்து ரூபாய் கொடுத்தால் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை காய்கறி பொருட்களும் கிடைக்கிறது. செடியாக பத்து ரூபாய் கொடுக்கும் ஒரு செடி பத்து ரூபாய். வெண்டைக்காய் கீரை பத்து ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? வெண்டைக்காய் பத்து ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? கத்திரிக்காய் பத்து ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? காயம் அது கிடைக்க. வெங்காயத்தின் விலை கிலோ 60 ரூபாய். அது இங்கு கிடைக்கும் கீழே ஒரு கரை வச்சு நம்பி வாங்க. உங்களுக்காக நடுகிற இடத்தில் முளைக்கிற கீரை பச்சை கீரை மட்டும் நீங்கள் மலையில உள்ள காய்ச்சினி கிழங்குன்னு சொன்னாங்க. இங்க கூட்டா மலையில உள்ள காந்தாரி போல டேஸ்ட் பண்ணி பாரு. சிவனங்கிழங்கு மாதிரி இருக்கா? ஒரு செடி கிடைக்கும் எனக்கு வந்து வெறும் கையோடு செல்லாது. உண்டு மகிழ்வதை போல உண்டு மகிழ்வதை போல கிழங்கு செல்லுங்க. என்ன செடி? என்னென்ன செடி? வேற என்ன செடி? வேற என்ன செடி? கருப்பு கட்டி இஞ்சி மிட்டாய், கருப்பு கட்டி இஞ்சி மிட்டாய் இரண்டாம் முறை, கருப்பு கட்டி சாக்லேட் இரண்டாம் முறை, புளி பை கூட்டம் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க. அவர் பேசினது நல்லா பேசிட்டு இருந்தாரு. நிறைய தத்துவங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இது இந்த காலேஜ் ரெண்டு மூணு பில்டிங்ஸ் இருக்கு. இதுக்கு பக்கத்துல கொஞ்சம் அப்படியே ஸ்லோப் மாதிரி வச்சு புல்வெளி எல்லாம் வச்சிருக்காங்க. ஏறும்போது கால் வலிக்குது, கொஞ்சம் ஸ்பீடாக ஏறினா தான் உண்டு. மக்கள் நிறைய இதில் ஒரு கூழ் மாதிரிலாம் வைத்தாங்க, மக்கள் எல்லாம் வாங்கி குடித்தாங்க. அந்த பொண்ணு போட்டிருந்தா எல்லாம் ஓலை தொப்பி அது இங்கே தான் விற்றுட்டு இருந்தாங்க. அவள் வாங்கி போட்டான். இவனுக்கு ஒன்று வாங்கலான்னு பார்த்தோம், இவன் வாங்கி கொடுத்தா சரியாக யூஸ் பண்ணுறது கிடையாது, அதனால் வாங்கலை. இந்த மாங்காய் எல்லாம் இவன் வச்சுருந்தாங்க, இவன் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டான். ஒரு பாக்கெட்டு 10 ரூபாய் தான் ரேட் தெரிஞ்சிருக்கு. செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவாங்களா, ரேட்டு தெரியாது உங்க விருப்பத்துக்கு எடுத்துங்க, அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஹாலிடே January 26 கொண்டாடாம ஒரு பனையறிய போல பரமாறுங்க, ஒரு மீனவனை போல பரமாறுங்க. அன்பர்களே, உங்களுக்காக மாபெரும் விழா அத்தனை நிகழ்ச்சிகளை தன்முறையில் கண்டு கொண்டிருக்கிறார் எமது கல்லூரியின் சாரார் மரியாதைக்குரிய மரிய மையமாக அன்பு சார் அனுப்பி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறார். அன்பர்களே, உங்களுக்கு வாருங்கள்
அவர் நரம்பு தைலம்னு சொன்னார். இது வர்மவாத தைலம் கொடுத்துருக்காங்க. இந்த ஏழு நாள் போட்டால் குறையும்னு சொன்னார். பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம சோல்டர் பெயின் இருந்தது கொஞ்சம் குறைஞ்சா நல்லது, பார்க்கலாம் எப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வேறு தைலம் எல்லாம் வாங்கி போட்டு அதை கண்டினியூஸாக போடுறது கிடையாது. இதை ஏழு நாள் கண்டினியூஸாக போடுறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் ட்ரை பண்ணலாம். கண்டினியூஸாக போட்டால் குறையுதா? நான் திரும்ப திரும்ப வருது. இதை போட்டால் ஒரே ஐடியா குறையுதா இல்லை நீண்ட நாளைக்கு வராமல் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி நீண்ட நாளைக்கு பெயின் வராமல் இருந்தால் போய் அவர்கிட்ட போய் இன்னொரு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். கொஞ்சம் மசாஜ் பண்ண பிறகு கையெல்லாம் முன்னாடி இருந்த விட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தா மக்கள் அந்த இது விஐபி கார் பார்க்கிங்கில் இந்த கடை வச்சுருக்காங்க. அந்த இது ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி வச்சுருந்தாங்க. அது திறந்த வழியாக இருக்குது. ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து அதில் வந்து ஒரு கம்பி வேலி மாதிரி ஃபென்சிங் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நடத்தலாம், நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தலாம். பார்த்தா கன்னியாகுமரியில் ஏற்கனவே நான் ஒரு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் டேக்வாண்டா எடுத்து போட்டேன். அது நம்ம பையன் காம்படிஷன் போய் பிரான்ஸ் மெடல் வாங்கினது. அப்புறமா எஸ்எல்பி ஸ்கூலில் நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் எடுத்து போட்டேன். இப்போ வந்து பார்த்தா செயின்ட் சேவியர்ஸ் இதில் நடந்த இந்த ஃபெஸ்டிவல், இது குமரியை மீட்போம் ஐம்பெரும் நிலம்னு போட்டிருந்தாங்க. குறிஞ்சி மருதை முல்லம் நெய்தல் பாலை பாலை நிலம் குமரியில் இல்லை. இது இருக்குது, நெய்தல் இருக்குது, கடல் குறிஞ்சி காடு இருக்குது, முல்லை மலைகளும் இருக்குது, வயலும் வயல் சார்ந்த நிலமும் அதுவும் இருக்குது. அதுக்கடுத்த நெய்தல் கடலும் கடல் சார்ந்த நிலமும் அதுவும் இருக்குது. பாலை நிலம் இங்கே கிடையாது குமரியில், வறட்சியான இடங்கள் பெரிய அளவில் கிடையாது. அது திருநெல்வேலி தான் இருக்குது. பாலை வனம் கிடையாது, பாலை வறட்சியான இடம் திருநெல்வேலி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் வறட்சியானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் விருதுநகர்னு நல்ல வறட்சியான டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாட்டிலே வந்து நீலகிரி குமார் கன்னியாகுமரி மாதிரி ஒன்று ரெண்டு மாவட்டங்கள் தான் வறட்சி இல்லாதது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாழ் மக்களின் காணி மக்களின் இது அது இதுன்னு நிறைய வச்சுருந்தாங்க, நிறைய பேர் கொண்டு வந்துருந்தாங்க. இங்கேயும் அந்த கூழ் வித்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வாங்கி குடித்தாங்க. மக்களெல்லாம் கேஎஃப்சி மெக்டொனால்டு மட்டும் இல்லை, இந்த மாதிரி கடைகள்லையும் போய் குடிக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கடைகள் இல்லை, இதுக்குன்னே ஒரு கடைகளை ஓப்பன் பண்ணலாம். பாரம்பரிய உணவு சாப்பிட்டு திரும்பி ஒரு கிளம்பு வாங்கிட்டேன். இன்னும் ஃபுல்லாக இதே சாப்பிட்றலாம்னு தோணுது. பிரியாணி எல்லாம் நேற்றைய கூட பிரியாணி தான் சாப்பிட்டேன். அதனால் ஒரு சேஞ்சுக்காக கிழங்க இந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிடலாம். நல்ல எரிப்பாயிருக்கு, மலையில் மட்டும் சில வீடுகளை பண்ணுவாங்க முன்னாடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, இப்போ கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. ஆனால் மலையில் உள்ளவங்க அப்படியே திருப்பரப்பில் நிற்குதான். நம்ம எல்லாம் நகரமயமாக்கல்னால அதை விட்டுட்டு வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை விடாமல் வச்சுருக்காங்க, அவங்க கொண்டு வராங்க. அந்த பணியாரத்தை விடு, இது என்னதில் பண்ண பணியாரம் தினையிலையா? ஏழு வரையில் பண்ண பணியாரம் பத்து பணியாரம் இருக்கு, சாப்பிட்டுருவாங்க. அந்த பத்து பணியாரம் வெறும் 50 ரூபாய் தான். இன்னொன்று ஆறு பணியாரம் 30 ரூபாய் இருந்தது, ஒரு பணியாரம் 5 ரூபாய்க்கு. விலை எல்லாம் கொள்ள விலை கிடையாது, கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்தது. கேஎஃப்சி மெக்டொனால்டு எல்லாம் கொள்ள விலையில் வித்துட்ருக்காங்க, 500 ரூபா 1000 ரூபா. சரியான காம்போ கிடைக்காமல் அதுக்கு வேறு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க. ஆனால் இதெல்லாம் நல்லா விலை கம்மியாக தான் இருந்தது. கிழங்கெல்லாம் 20 ரூபாய் தான், கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தாங்க குவான்டிட்டி. ஆனால் காலையில் லைட்டாக சாப்பிட்றோம்னு நினைக்கிறவங்களுக்கு 20 ரூபாயிலே முடிக்கலாம், இல்லை நீங்கள் 40 ரூபாய் முடிக்கலாம். கிழங்கெல்லாம் காலையில் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்குங்க, ஸ்ட்ராங் ஃபுட்டு கூட. இது பக்கத்தில் நான் சொன்னேன் இல்லை, அந்த மேலே 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அது இந்த காலேஜுக்குள்ள ஃபுட் கோர்ட்டாது, காலேஜுக்கு 4-5 பில்டிங் இருக்குது. இது இந்த ஒரு ஹேண்ட் வாஷ் அந்த நம்ம பார்த்தோம் இல்லை, ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருந்த ஃபென்சிங் வச்சு அதுக்கு பேக்கில் இருந்தது. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் சாப்பிட்லான்னு போனோம். பிரியாணி அவன் சாப்பிட்றான், பிரியாணி சாப்பிடணும். பிரியாணி தேங்காய் சோறு காணிக்கிறாங்க, சிக்கனை தேங்காய் சிக்கன் தேங்காய் போறோம் பண்ணி ஒரு கறி மாதிரி வச்சுருக்காங்க. சரி வேண்டாம், நம்ம வெளியே கிளம்பினோம். அப்போசிட்ல தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது அப்படின்னாங்க. நானும் அதை காட்டுமே அங்கே போய் முடிச்சு சாப்பிட்டேன்.